ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பிரியாணி லஞ்சு தான் பண்ண போறேன். லஞ்சு தான் போனா பிரியாணி, தம் பிரியாணி பண்ண போறேன். காலிஃபிளவர் பக்கோடா, அப்புறம் வந்து கிரேவி, எப்பவுமே நார்மலா பச்சடி பண்ண போறோம். பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். காலிஃபிளவர் பக்கோடா நம்ம ரெடி பண்ணிக்கலாம், வாங்க பார்க்கலாம். வாங்க, கடலை மாவு 4 ஸ்பூன், 1, 2, 3, 4. அரிசி மாவு 2 ஸ்பூனு, மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு. இது வந்து நல்லா பக்கோடா மோர் மூணு இருக்காங்க, 1 ஸ்பூன் போடுறேன், ஒன்று போகிறோம், நீங்களும் ஒன்று போட்டுங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னே நம்ம வந்து மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சில்லி பவுடர். இது நாங்கள் செய்கிறோம், இது வந்து கரம் மசாலா. இது எங்கே செய்யலாம் நாங்கள் இப்போ பண்ணுறோம். அடுத்தது இது எல்லாம் போடுவாங்க, பெப்பர் பவுடர். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையானது, தயிர் போடுறேன். எவ்வளோ போட்டிருக்க? 2 ஸ்பூன். ஓகே. தேவையான லெமன் சும்மா ஒரு சிட்டிக்கு கொடுப்போம். ஓரளவுக்கு ரொம்ப பஜ்ஜி மாவு பதத்துக்கு பண்ணாமல் ஓரளவுக்கு நம்ம இந்த காலிஃப்ளவர் ஃபுல்லாக இதாக மூழ்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் இப்போ போட்டுருவோம். காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். பாருங்க, பக்கோடா மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். ஊறதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் பொரிக்கிறேன். அந்த தம் பிரியாணிக்கு ரொம்ப பொரிச்சா வெங்காயம் கசுவோம். ஒரு மீடியம் இதுக்கு பொரிச்சா போகிறோம். பாருங்க, பிரியாணிக்கு மசாலா மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன போடணுமா? இலை, பட்டை, ஜீரகம், மல்லி, அப்புறம் சோம்பு, மிளகு, ஜாதிபத்திரி, ஏலக்காயம் வந்து இல்லை, ஏலக்காய் இல்லை, அதெல்லாம் பொடி போட்டுக்கிறேன். கிராம்பு அவ்வளோங்க. இப்போ வந்து நம்ம வந்து மொத்தமாக போட்டுட்டு சும்மா ஒரு வாசனை வரையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இது நல்லா வாசனை வரும், மசாலா வாசனை வர வரையும் லைட்டாக வருது. ரொம்ப ஒர்க்கு ஒரு இதாகிடும். காய்ஸ் நல்லா வறுத்தாச்சு, சூடு ஆறட்டும். ஆறினோடனே எனக்கு இங்கே பாருங்க காய்ஸ், நல்லா அம்மா நல்லா முறுமுறும் குடிச்சாங்க. கரெக்டான பதத்தில் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு இருக்குது, அந்த ரவுண்டு முடிச்சுட்டு நான் காங்கிறேன். ரெடியாச்சு பாருங்கள், பொடி அரைச்சாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி வச்சு அரைக்கணும். பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி வச்சாச்சு, பச்சை மிளகா ஒன்றே ஒன்று போடுவோம். ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் இஞ்சி பூண்டு, அது போட்டுக்கிறேன். நல்லா ட்ரை பண்ணிக்கணும் மிக்சியில் பண்ணி. இங்கே பாருங்கள் ஆசி ஒரு ஊர் வச்சு, கண்டிப்பாக சொல்கிறேன். கடைசியில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸ்னா சும்மா உங்களுக்கு ஒரு பண் இது இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணி சிம்பராக பாருங்கள். ஜாஸ்தி இருக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த சைடில் அப்படியே என்ன அந்த வெங்காயம் வச்சு என்ன இருக்குங்களா? அதுலேயே அப்படியே நம்ம பக்கோடா பிரியாணி வந்து காய்கறி போட்டு நம்ம வந்து மசாலா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு என்ன ஃபஸ்ட் நம்ம வந்து பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் பழம் மூணு உங்களுக்கு தேவையான எஸ்ட் பட்டாணியாக சேர்த்துங்க. நாங்கள் மூணு வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இது போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், தேவையான இது சில்லி பவுடர் போடலாம். தேவையான உப்பு, ஏன்னா இது கம்மியாக போட்டுருங்க. நீங்கள் ரைஸ் குக் பண்ணும்போது அதில் போடுவீங்க, அதை கம்மியாக போடுங்க. ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷான தயிர் போட்டுக்கலாம். லெமன் புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருப்பில் வச்சு போடணும்ல, அதை நம்ம போட்டுக்கணும். நம்ம வெங்காயத்தை ஃப்ரை பண்ணோம்ல, அதில் கொஞ்சம் எடுத்துங்க, ரொம்ப வேணால் கொஞ்சம் எடுத்துங்க, ஏன்னா அதுக்கு போடணும். கொஞ்சம் எடுத்தால் போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நவ் வி கேன் மிக்ஸ் த ஆல் த ஐட்டம்ஸ். நல்லா ஊறிச்சுங்க. சரி, ஊறிட்டு இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து அரிசியை வந்து இப்போ நம்ம அரிசி நான் சொல்ல அரிசி வேக போகிறோம். அது வந்து நம்ம வந்து ஒரு இலை, பட்டை, கிராம்பு போட்டுக்கேன். தேவையான உப்பு ஃபஸ்ட் நல்லா கொதிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதம் போடணும். கொஞ்சம் அறுப்பு பெருசாக வச்சுங்க, ஏன்னா அப்பசியம் கொதிக்கும். இப்போ தேவையான உப்பு நான் ஏக்க சொன்னால உப்பு அதை பார்த்து போட்டு நல்லா இப்போ நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. நல்லா லைட்டாக ஊற்றிக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏன்னா அப்போ தான் அரிசி ஒட்டாது. இங்கே பாருங்கள் நல்லா அரிசி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. ஒரு 7 நிமிஷம் வந்து கொதி விட்டா போகிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது வந்து பாஸ்மதி ரைஸ்னால உங்களுக்கு தெரியும், சும்மா நான் சொல்கிறேன். இது சீக்கிரம் வந்துடும், அதனால் வந்து இன்னும் 2 நிமிஷத்தில் அரிசியை எடுத்துடலாம். கேஸ் நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காய்கறி வந்து வேக வைக்கணும் லைட்டாக. ஒரு 5 நிமிஷம் இருக்குது நல்லா. இப்போ பெரிய ப்ராசஸ், எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். நான் சொன்ன இப்போ கேஸ் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த காய்கறியாக போட்டுப்போம்.
ஜாயிதி இப்போ நம்ம வந்து ரைஸ் பண்ணோம். ஜாயிஸ் இப்போ வந்து புதினா போட்டுக்கலாம், ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். கைஸ் வந்து இது வந்து என்னமாதிரி இது கேஸ்ட்ரிக் பவுடர் அந்த லெசன். நீங்கள் வந்து கும்பகோ போகும் வந்து பாலில் ஊற வச்சு அப்படி பண்ணலாம். இது பண்ணுங்க, இது ஒரு மெத்தட் தான். இது ரொம்ப சேர்க்கவார் பரத்து வந்து நம்ம வந்து எப்பயோ ஒரு பண்ண கூடாது சேர்க்கிறோம், இல்லை கேஸ்ட்ரிக் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. வாசி பார்க்க போனால் தப்பு தான், இருந்தாலும் ஒரு எப்பயோ ஒன் டைம் தானே செய்கிறோம், அதனால வந்து சேர்த்துருக்கு. கைஸ் அடுத்த லேயர் போட்டுக்கலாம், அடுத்த லேயர் போடாது கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து குஜிரா போட்டுக்கலாம். இது வந்து ட்ரெண்டிங் வாட்டர் வந்து கைஸ் கைஸ்னு சொல்கிறேன். அம்மா வந்து குஜிரா போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் மீதி இருக்கிற எல்லாமே அந்த ஃப்ரைட் ஆயினிங் போட்டுக்கலாம். இங்கே மாதம் வரும்போது கைஸ் எல்லாமே செம்மையாக வரும்போது இந்த கிரேவி நம்ம ஊற்றிக்கலாம். இது இருக்குது உந்து புள்ளி போட்டுக்கலாம் கைஸ். நெய் டூப்பில் விட்டுக்கலாம், நெய் வந்து ஊற்றிக்கலாம். கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கணும், ஏன்னா வந்து மேலே இருக்கிற ரைஸ் வந்து காஞ்சி போயிடுவார், அதனால் வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்று போடுங்க கைஸ் அப்படி தெளிச்சிக்கலாம். ஊற்று வர தெளிக்க போய்ட்டு ஏன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து தம் போகிற நேரம் வந்துருச்சு. இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு மூடி எடுத்துக்கோம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கரெக்டாக தம் இருக்கணும், அப்போ பர்ஃபெக்டாக வரும். அது மேலே வந்து வெயிட் வைக்கணும், இந்த வெயிட் வச்சுக்கலாம். மெயினாக இன்னொரு விஷயம், அடுப்பு சின்ன இருக்கு, அடியில் அடி பிடிச்சிரும். அப்போ அந்த 15 நிமிஷமும் அடுப்பு வந்து லோவாக இருக்கும். அது பார்த்துங்க, கிரேவி பண்ண போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துனே எண்ணெய் ஊற்றியாச்சு, ஜீரகம் கொஞ்சம் போட்டுப்போம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பில நல்லா கிள்ளி போட்டுருங்க. வெங்காயம் 2 ஸ்பூன் ஊற்றி, 2 வெங்காயம் சாரிங்க, 2 வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஏற்கனவே ஆகும் வாய் உடையது பட்டில் ஜானா பிடிச்சிருக்காங்க. வெங்காயம் போட்டு நல்லா பச்சை வாழை போச்சுங்க. இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம், தக்காளி பேஸ்ட் 2 தக்காளி கூட பேஸ்ட் பண்ணிக்க, அது ஊற்றி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாங்க. ஏன்னா வந்து இப்போ எல்லா இதுவும் பச்சை வாழை போகணும், பச்சை வாழை போகணும். ஏன்னா நம்ம இப்போ போட்டு எல்லாமே மூணுமே பச்சை வாழை போகணும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கைஸ் இப்போ பொடி வகைகள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், என்ன தூள் போடுற, சில்லி பவுடர் போடுங்க கைஸ். கொத்தமல்லி பொடி, இங்கிலீஷில் கோரண்ட லீஃப், இப்போ கோரண்ட பவுடர், சால்ட் போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி கொதிக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கோகனட் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து கோகனட் பேஸ்ட் போட்டுக்கலாம். சூப்பராக இங்கே இப்போ வாசம் நம்ம தான் வருது, உள்ள முடிச்சா சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஒருத்தங்க நாக்கு ஊறுது, சத்தம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ பீனட்ஸும் போட்டு நான் இது பண்ணுவேன். பீனட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணி ஜானாஸ் சொல்லிட்டாங்க, இப்போ வந்து கடலை சொல்லிட்டாங்க, எனக்கு வறுத்து வச்சு இப்போ போட்டுக்கலாம். நல்லா இது வந்து நான் வறுத்து வச்சிருக்கேன், வறுத்து அரைச்சிட்டேன், இப்போ போட்டுக்கலாம். நான் ஜானாஸ் நீங்கள் யாருங்க சார்? நான் ஜானாஸ் கிச்சனோட மெம்பர். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிருக்கும், அது வந்து நம்ம வாங்க நம்ம தம்பி நீ பார்த்துக்கலாம். வாங்க பார்க்கலாம், வாங்கடா கைஸ் எல்லாம் ரெடியாக இருங்க, பார்க்க போகிறீங்க. எப்படி வந்து எனக்கு தெரியல, பார்ப்போம் கைஸ் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ். இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து சாம்பார் சாதம் வந்து நல்லா கலருவார், ஓரத்தில் உரிமையாக இருக்கணும், உடைக்காம இருக்கணும் கைஸ். வேறு லெவலில் வந்துருக்கு கைஸ் சீரியஸாகவே. இன்னும் சாப்பிட்டு கடைசியாக ஒரு பெரிய இது இருக்குது, ரிவ்யூ இருக்குது. இந்த வாட்டி இந்த வீடியோவில் ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். சரி, ரவி நான் சொல்ல மாட்டேன், ஒருத்தங்க இருக்காங்க, கண்டிப்பாக நீ பாருங்கள், மறக்காமல் கைஸ் இது தம் பிரியாணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. தம் பிரியாணி ஜம்முன் இருக்குது, சாப்பிட்டேன்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு இங்கே செஞ்சு போட்டு ஜாலியாக இருங்க உங்கள் ஃபேமிலியோட. இங்கே வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு, கொத்தமல்லி மேலே தூவியாச்சு. நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணலாம் சார், ஒரு இது சும்மா அந்த ஜாலியாக ஒரு ரிவ்யூ ஒருத்தவங்க பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாமா, யார் பார்க்கலாமா? கைஸ் ரெடியாக இருங்க, பாருங்கள் பாருங்கள் கைஸ் வந்துட்டாங்க பாருங்க, ரிவ்யூ கெஸ்ட் ரிவ்யூ வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் ஜானாஸ் கிச்சன், ஜானாஸ் கிச்சன் கைஸ் வரங்க பாரு. சின்ன கொடுக்க வாங்க 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 வாங்க, ரிவ்யூ பண்ண போகிறீங்க, வாங்க ரெடியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் தம் பிரியாணி, பச்சரி, காலிஃப்ளவர் பக்கோடா, குருமா, ஜானாஸ் கிச்சன். உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள், எப்படி இருக்குது, ஒரு ஒன்றா பார்த்து சொல்லுங்கள். கிரேவி ஊற்றிட்டு சார் சாப்பிட்டு சொல்லுங்க. உங்கள் ஏஜுக்கு நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் ஏஜுக்கு சமைக்கிறது. இன்னைக்கு இன்னைக்கு கெஸ்ட் வந்துச்சு, இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் இவங்க தான் சாப்பிட்டாச்சு. ரவி சொல்லுங்க, சொல்லுங்க ரவி சொல்லுங்க. அந்த பிரியாணி பிடிச்சிருந்தா எங்க பையனுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறோம், மைக் பேசுங்க, மைக் பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல ரெசிபியில பார்க்கலாம். பை.